ஹலோ வணக்கம் வீவர்ஸ், வடுடி அம்மன் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. எல்லாரும் நீண்ட ஆயுளுடன் சகல சௌபாக்கியமாக இருக்கணும்னு வாழ்த்துட்டு இன்றைக்கி வடுடி அம்மன் சேனலுக்குள்ளே போகிறோம். இன்றைக்கி பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாதா காளியினுடைய வசீகரன் மந்திரா. இது வந்து வடநாட்டு மந்திரம், ரொம்ப பவர்ஃபுல்லாக வேலை செய்யும். ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இந்த காளி மந்திரம் வந்து வசியத்துக்கும் உகந்தது, சத்ருவை வந்து நாசம் பண்ணுறதுக்கும் உகந்தது. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான தாந்திரிக வழி இது. இந்த பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி இது மாதிரி சொல்லுவாங்க, நான் வந்து நிறைய பிஸ்னஸ் பண்ணேன் மேடம், லாஸ் ஆயிடுச்சு, ஒரு பூமி வாங்கினேன், அந்த இடத்துல வந்து ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி போட்டு கடை மட்டும் வச்சாங்க, அவங்க எனக்கு காலியே பண்ணலை, அவங்களோட எனக்கு பிரச்சனையாக இருக்குது, ஆனால் பூமி வந்து என்னோடது, கடை வந்து அவங்க கட்டியிருக்காங்க, இது அக்ரிமெண்ட்டில் எனக்கு வந்து வாடகையும் தரலை, அதுக்கு உண்டான பணமும் தரலன்னு ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார். இதனால் அந்த கடையில் பிஸ்னஸும் பண்ண முடியல, அந்த மனையும் விட்டு அவங்கள காலியும் பண்ண முடியல, இவ்வளோ சிக்கலில் மாட்டிகிட்டு இருக்கேன், கோர்ட்டு கேஸ் போயிட்டேன், போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டேன், இப்படியும் நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணுறதுண்டு, அங்கேயும் வந்து ரொம்ப டிலே ஆகுதுங்க எனக்கு, நீங்கள் ஏதாவது வந்து வழி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மாந்திரிகர்கிட்ட போய் நான் வந்து 2 லட்சம் செலவு பண்ணேன், 25,000 கொடுத்தேன், 5,000 கொடுத்தேன் அப்படின்னும் நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லதுண்டு. எதுவுமே நடக்கலை, எல்லாமே நஷ்டத்தில் முடிஞ்சிச்சு, எல்லாமே தடங்களாகவே இருக்குது, உடம்பும் சரியில்லை. ரெண்டாவது வந்து, நம்ம கூட இருக்கிறவங்களே நமக்கு எதிரியாக இருப்பாங்க, நமக்கே தெரியாது, அவங்க வந்து ஃப்ரெண்டு மாதிரி பழகுவாங்க நம்மக்கிட்ட, அப்புறம் பார்த்தா அவங்களே வந்து சில விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க நமக்காக. ஏன்னா கிட்ட இருக்கிற எதிரியும் கூட இருக்கிற ஃப்ரெண்டே வந்து எதிரியாக மாறுவாங்க. அதுக்கப்புறம் நமக்கு கண்ணுக்கு தெரியாத எதிரியும் இருப்பாங்க. இந்த கண்ணுக்கு தெரிஞ்ச தெரியாத எதிரியும் துஷ்ட சக்தியும் இது வந்து ஸ்தம்பனம் பண்ணி கொடுக்கும். இந்த மந்திரம் மாதா காளியோட மந்திரம் இது. இப்போ வீட்டில் நீங்கள் குடியிருக்கிறீங்க, எங்கள் வீட்டில் எப்போ பார்த்தாலும் சண்டைங்க, வீட்டில் யாரோ என்னமோ பண்ணியிருக்காங்க, எந்திரம் வச்சுட்டாங்க, எதையோ தூவி விட்டுட்டாங்க, ஏதோ ஒலாத்துற மாதிரி இருக்குது, கொலு சத்தம் கேட்குது, எனக்கு படுக்கும்போது மென்ன பிடிக்கிற மாதிரி இருக்குது, ஏதோ என் மேலே இருக்குது அப்படிலாம் கூட ஃபோன் நிறைய பேர் பண்ணுறது உண்டு. தெய்வத்தை கட்டு போட்டுட்டாங்க, மாந்திரிக கட்டாக இருக்குது, மயானத்தில் போய் கட்டு போட்டிருக்காங்க, இந்த கட்டை எனக்கு உடைக்கவே முடியல, கோயில்லையும் நான் வந்து கோயில் வச்சு நடத்துகிறேன், அதில் வந்து அந்த காளியை கட்டு போட்டு வச்சுட்டாங்க, அதனால் குறி பார்க்க வர மக்கள் வந்து வரவே மாட்டேன்றாங்க, அதையும் சம்பனம் பண்ணிட்டாங்க அப்படின்னும் நிறைய மாந்திரிகர் ஃபோன் பண்ணுறது உண்டு. இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னும்போது, இந்த காளியோட மந்திரம் பார்த்திங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லாக வேலை செய்யும், வடநாட்டு மந்திரம், தாந்திரிக வழி. நான் பெயர்னு சொல்கிற இடத்துல வந்து நீங்கள் யார் சத்ருவோ அந்த சத்ருவனுடைய பேரை போட்டுக்கோங்க, ஃபோட்டோ எடுத்துக்கோங்க, அவருடைய ஃபோட்டோ வச்சுக்கோங்க நீங்கள். அதுக்கப்புறமா வந்து இதை எப்படி பிரயோகம் பண்ணணும் அப்படின்னும் நான் சொல்லித்தரேன். சனிக்கிழமை ராத்திரி சொல்லுங்கள் விவஸ். ஒன்று. ரெண்டாவது, கணவன் மனைவிக்குள்ள பிளாக் மேஜிக் இருக்குது, இல்லை குழந்தைங்க வந்து தன் பேச்சை கேட்க மாட்டேங்குது அப்படின்ற போதும் இந்த சத்ருவனுடைய மந்திரத்தை உபதேசம் பெறலாம். ரெண்டாவது, சங்கல்பம் மேற்கொண்டு இதை அந்த மந்திரத்தை வந்து படிச்சுட்டு வாங்க. லவராக இருந்தாலும் லவருடைய ஃபோட்டோவும் அந்த இடத்துல வச்சு, இவர் வந்து என்கிட்ட சேரணும், என்னுடைய லவ் வந்து என்கிட்ட வாபஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிவிட்டு அந்த லவருடைய ஃபோட்டோவும் வச்சுக்கோங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க மந்திரத்தை நான் சொல்கிறேன். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, லைக் பண்ணியிருக்கீங்க, ஷேர் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப நன்றி விவஸ். காளி மாதாவோட பூஜை சனிக்கிழமை ஆரம்பிக்க சொல்லியிருக்கேன். இரவு 3 வகை போஜனம் வைங்க. 3 வகை போஜனம்னா வந்து, ஒன்று வந்து சக்கரை பொங்கல் வைங்க, வெண்பொங்கல் வைங்க, புளி சாதம் வைங்க, இல்லை எலுமிச்சை பழம் சாதம் வைங்க, திராட்சை ரசம் வைங்க, அதாவது திராட்சை பழம் ஜூஸ் வைங்க, கருப்பு கலர் திராட்சையினுடைய ஜூஸ் வைங்க, வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் அவுள் பொறிக்கடலை வைங்க, தேங்காய் உடைங்க, வச்சுட்டு ராத்திரி உங்களுக்கு வந்து காளி மாதாவுடைய விக்கிரகம் இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை ஃபோட்டோ இருந்தாலும் பரவாயில்ல, அந்த தெற்கு சைடாக சத்ருவை நாசம் பண்ணணும்னா தெற்கு சைடு வச்சு ஜபம் பண்ணுங்கள். வந்து எள்ளெண்ணெய் தீபம் போட்டு வசியம் பண்ணணும் அப்படின்னா கடுகெண்ணெய் தீபம் போட்டு வடக்கு முகமாக உக்காந்துக்கோங்க. ஒன்று, வசியத்துக்கு வந்து சிகப்பு கலர் மேட் போட்டு உக்காந்துக்கோங்க, சிகப்பு கலர் ஆடை உடுத்திக்கோங்க, தெற்கு சைடுனா கருப்பு கலர் உடுத்திக்கோங்க, கருப்பு கலர் வஸ்திரம் உடுத்திக்கோங்க, சங்கல்பம் மேற்கொண்டுக்கோங்க. இப்போ நான் மந்திரத்தை சொல்கிறேன். மந்திரம் வந்து தினமும் 108 தடவை சொல்லணும். ஒன்று, அரளிப்பூவால் அர்ச்சனை பண்ணுங்கள். ஒன்று. ரெண்டாவது வந்து 21 நாள் ஜபம் பண்ணுங்கள், கட்டாயம் சக்ஸஸ் கொடுக்கும், 100% சக்ஸஸ் கொடுக்கும், முழு நம்பிக்கை வேணும்,
அப்போ தான் வந்து நம்மளுடைய கோல் நம்ம அச்சீவ் பண்ணணும், இந்த கோலை நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க முதல்ல நம்பிக்கை தான் தேவை. எப்பவுமே நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது. எதுவுமே நடக்கலை, எதுவுமே நடக்கலைன்னா நம்மளுக்கு ஒரே அழுக வருது, துக்கம் வருது, நம்ம அப்படியே சோர்ந்து உடஞ்சி போயிடுறோம். இனிமேல்ட்டு நம்மளுக்கு வாழவே முடியாது. அந்த மாதிரி ஒரு வீக்கான மனநிலைக்கு வரவே வராதுங்க. ஏன்னா எல்லாருடைய லைஃப்லேயும் அப் அண்ட் டவுன் வர்றது சகஜம்தான். எனக்கும் கூட தான் சொல்கிறேன் நான். அதனால் சோறாத நம்ம சோர்ந்தே போகக்கூடாது. நம்மளை பார்த்து நம்ம வீட்டில் இருக்கிறவங்களாம் சோர்ந்து போயிடுவாங்க. நம்ம வந்து எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நம்ம தாங்கி தான் ஆகணும். ஏன்னா நம்மளை நம்பி நம்ம அப்பா அம்மா மனைவி மக்கள் ரெண்டாவது நம்ம சகோதர சகோதரி எல்லாருமே இருக்காங்க. அதனால் நம்ம தைரியமாக இருக்கணும். தெய்வத்தினுடைய நிழலை பிடிச்சி நம்ம வந்து நம்ம எப்படியே நம்ம முன்னுக்கு வந்துடுவோம் அப்படின்ற அந்த நம்பிக்கையோடு வாழுங்க எல்லாருமே. இப்போ நான் மந்திரத்தை சொல்கிறேன் விவஸ். மந்திரம் வந்து உச்சரிக்கும் போது கரெக்டாக உச்சரிங்க. ஏன்னா மந்திரம் வந்து தவறாக உச்சரிக்காதீங்க. திரும்ப திரும்ப நான் அதே நான் சொல்கிறேன் விவஸ். நிறுத்தி நிதானமாக முதல் வாட்டி சொல்லும்போது கொஞ்சம் நேரம் எடுக்கும், அதுக்கப்புறம் உங்களுக்கு சரளமாக வந்துடும் அந்த மந்திரம். அதனால தான் நான் வந்து மந்திரத்தை வந்து எழுதி நான் போட்டுருவேன். எழுதி போடுறத விட காதால் நீங்கள் கேட்கும்போது தான் அது வந்து தீட்சை மாதிரி இருக்கும். அதனால தான் நான் எப்பயுமே வந்து மந்திரம் எழுதி போடுறதே கிடையாது என்னுடைய சேனலில். வாயால் சொல்கிறது, நீங்கள் காதால் அதை வந்து ஒரு உபதேசம் மாதிரி பெறணும் அப்படின்றதுக்காக தான் நான் எப்பயுமே வந்து மந்திரத்தை உச்சரிக்கிறேன். உச்சரிக்கும் போது நீங்கள் ஒரு வாட்டிக்கு நாலு வாட்டி கேட்பீங்க, கேட்கும்போது அது ஒரு தீட்சை மாதிரி ஆகிடும். அப்போ வந்து உங்களுக்கு அந்த ப்ரொனன்சியேஷன் வந்து அப்படியே பவர்ஃபுல்லாக ஆக்டிவேட் ஆகும். அதுக்காக தான் திரும்ப திரும்ப நான் வந்து வாயாலேயே சொல்கிறது, எழுத்து மூலமா நான் தெரிவிக்கிறது கிடையாது. இப்போ நான் மந்திரத்தை சொல்கிறேன். ஓம் நமோ காளி மாயி சண்டு முண்டு மகிஷாசூர் மர்த்தினி ஜல்சே ஆயே தல்சே ஆயே அம்பர்சே ஆயே தராசே ஆயே பூரமேரே காம் பெயர் பெயர் கரோ. பெயர்னா அந்த இடத்துல வந்து நினைத்தவங்க பெயரை, இல்லைன்னா நீங்கள் நினச்சிக்கிற வேலை. நான் வந்து இந்த பிஸ்னஸ் பண்ணணும், இல்லை இந்த வீடு சுபிட்சமாக முடியணும், நான் இல்லை இந்த பெண்ணை கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற இடத்துல, இல்லை இந்த சத்ரு வந்து எனக்கு தொல்லையாக இருக்கான், இவன் வந்து எனக்கு தடையாக இருக்கான் அப்படின்னும் போது பெயர்னு சொன்ன இடத்துல அந்த நபரோட பெயரை சேர்த்துக்கோங்க. ஃபோட்டோ இருந்தால் ஃபோட்டோ வச்சுக்கோங்க. சாரோ திஷாவோ மே ஹோத்தி தேரி ஜெய் ஜெய்கர் காளி நஜர் கா நாஷ்கர் சத்ரு கோ பவுஞ்சா தே பாதால் நாம் நாம்னா பெயர் சேர்த்துக்கோங்க. ஜிஸ்கோ சாஹே உஸ்கோ கிஞ்ச்கார் லாயே பெயர் ஜகாதே மேரே லியே உஸ்கோ தில் மே பியார் கி ஆ கால் சே பி ஜாதா சக்திஷாலி ஹே மேரி காளி மாயி காளி மாயி கபாலி காளி 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 மாயி காளி மாயி கால் கபால் மாயி ஜால். இதுதான் மந்திரம். இந்த மந்திரத்தை பெயர் நாமன்னு சொன்ன இடத்துல நீங்கள் சத்ருவே நாசம் பண்ணணுமா சத்ருவை போட்டுக்கோங்க. இல்லாட்டினா வந்து ஒரு மனைவி கணவன் வசியம் பண்ணணுமா அவங்கள போட்டுக்கோங்க, இல்லை லவர் வசியம்னா போட்டுக்கோங்க. நான் நினச்ச காரியம் வந்து எனக்கு வந்து இந்த பிரார்த்தனை உன்கிட்ட வைக்கிறேன், இந்த பிரார்த்தனை எனக்கு நிறைவேற்றி கொடு அப்படின்னு சொல்லி அந்த நாமன் வர இடத்துல பெயர் வர இடத்துல அவங்களுடைய பேர் வச்சுக்கோங்க, ஃபோட்டோ வச்சுக்கோங்க விவஸ். இது வந்து பக்காவாக வேலை செய்யும். பவர்ஃபுல்லான மாந்திரிகம் இது, தாந்திரிகமும் கூட. இந்த மந்திரம் வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நன்றி விவசாயம்.